எனது அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் என்று வாழ்வதல்ல வாழ்க்கை. ஆண்டொன்று போனால் வளர்ச்சி என்பது இன்னும் பல மடங்கு கூடும் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வகையில் கடந்த ஆண்டு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியும் எழுச்சியும் கொண்ட ஆண்டாகவே அமைஞ்சிருந்தது. அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நம்ம மாநிலம் சந்தித்த மந்த நிலையை நம்ம மாற்றி காட்டணும். மக்கள் வாழ்வு மீண்டும் வளம் பெற துவங்கிச்சு. இப்போது 2023 ஆண்டில் உங்கள் ஒவ்வொருத்தரோட சமூக பொருளாதார வளர்ச்சியும் இன்னும் அதிகரிக்கிற ஆண்டாக அமைய நானும் நமது அரசும் தொடர்ந்து பாடுபடுவோம். உங்கள் முகங்களில் மகிழ்ச்சியை பார்க்கறது தான் எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் நான் முதலமைச்சர் பதவியை ஒரு பெரும் பொறுப்பாக பார்த்து பணியாற்றி வருகிறேன். கடந்த ஓராண்டு காலத்தில் நமது அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான மகத்தான சாதனைகளை செஞ்சிருக்கு. அதையெல்லாம் நான் பட்டியல் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் பயன்பெறக்கூடிய உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஆட்சி பொறுப்புக்கு வந்த அன்றைக்கே நான் சொன்னேன், எனக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, வாக்களிக்க தவறியவர்களும் பாராட்டு முதலமைச்சராக நான் செயல்படுவேன்னு சொன்னேன். அப்படித்தான் செயல்பட்டு வர்றேன். அரசு விழாவாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் மக்களாகிய உங்கள் அன்பை நான் உணர்கிறேன். நீங்கள் அளிக்கிற பாராட்டுகளை நான் பணிவோடு ஏற்றுக்கிறேன். அது நான் இன்னும் கவனமாக கூடுதலாக பணியாற்ற ஊக்கந்தருது. கடந்த ஆண்டு இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்தியா டுடே இதழால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதைவிட தமிழ்நாடு நம்பர் ஒன் ஆவது தான் எனக்கு பெருமைன்னு அப்போ நான் சொன்னேன். அதை மனசில் வச்சு பணியாற்றணும். அதற்கு பலனாக கடந்த வாரத்தில் தமிழ்நாடும் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தகுதி பெற்றுள்ளது. 12 குறியீடுகளில் 9 தமிழ்நாடு முன்னிலையில் வந்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழக அரசை சேர்ந்தவர்களின் உழைப்புக்கு கிடைச்ச சான்றிதழ். ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு உழைத்தால்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. நினைச்சு பார்க்குறேன், நித்தமும் மக்களுக்காக நான் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். கடந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் 640 அதிகமான நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இதில் 550 அதிகமான நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள் 90 மேலே. மொத்தமாக பார்த்தா தமிழ்நாட்டில் 8500 கிலோமீட்டருக்கும் அதிகமாக சுற்றி வந்திருக்கிறேன். மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்ட உதவிகள் மூலமாக 1,374,000 அதிகமானோர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மூலமாக பயனடைஞ்சவங்க இவங்க. ஓராண்டு காலத்தில் 1,00,000 பேருக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக 1,00,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 2,19,00,000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக 1,000 ரூபாயும் அரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட இருக்கு. கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் வழியாக ஒரு நாளைக்கு 36,00,000 பயணங்களை மகளிர் மேற்கொண்டு பயனடைகிறாங்க. இப்படி கோடிக்கணக்கானவர்கள் நாள்தோறும் பயன்பெற்று நெஞ்சார வாழ்த்தும் அரசாக நமது கழக அரசு செயல்பட்டு வருது. வருகிற 2023 ஆண்டும் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழவர்கள், மாணவர்கள், மகளிர், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலையினர் என அனைவருக்கும் இன்னும் பல புதிய திட்டங்கள் வர இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியின் லட்சியம் என்பது கல்வியில், வேலைவாய்ப்பில், அறிவு திறனில், தொழில் வளர்ச்சியில், அனைவருக்குமான சமூக வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக ஆவதுதான். அந்த லட்சியத்துக்காக என்னையே நான் ஒப்படைத்து கொண்டு செயல்படுவேன்.
இதுக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அனைவரும் மனமார்ந்த ஒத்துழைப்பை தரணும்னு கேட்டுக்கிறேன். சமூக நீதி மண்ணாக, மதச்சார்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்க தமிழக மக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். நம்முடைய வெறுப்புணர்வை தூண்டி நம்மை பிளவுபடுத்தும் சாதிய மதவாத சக்திகளுக்கு எப்பவும் நாம் இடமளிக்கக்கூடாது. மொழியால், இனத்தால் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து வாழணும். நல்லிணக்க மாநிலமாக இருந்தால்தான் சிறந்த மாநிலமாக ஆக முடியும். இன்றைய இளைய சமுதாயமானது படிப்பு 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 என படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தணும். உயரிய லட்சியங்களை அடைய கனவு காணணும். அந்த கனவை நனவாக்க உழைக்கணும். அதில் வெற்றி பெற்று நீங்கள் பெருமை அடைகிறதோடு உங்கள் பெற்றோரையும் பெருமைப்படுத்தணும். நான் முதல்வன்ற என்னோட கனவு திட்டத்தோட நோக்கமே அதுதான். படிப்பை திசை திருப்பும் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கிவிடக்கூடாது. உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் கேடான போதை பழக்கங்களுக்கு இளைய சமுதாயம் அடிமையாகக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். இளைய சக்தியின் மூலமாகத்தான் இணையற்ற மாநிலத்தை உருவாக்க முடியும். தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று வாழக்கூடாது என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அப்படி இல்லாமல் அனைவரும் தங்களது குடும்பத்தையும் வளப்படுத்தி சமூக வளத்துக்கும் பங்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பொது தொண்டாற்றுவதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு இணையாக வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த வகையில் கடந்த ஆண்டை போலவே வருங்காலமும் வசந்த காலமாக அமையட்டும். புத்தாண்டே வருக, புது வாழ்வை தருக. அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.